வணக்கம் யூடியூப் நண்பர்களே, யூனிக் ஆட்டோ கேது உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தார். என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த லித்தியம் அயன் லித்தியம் அயன் பாஸ்பேட் சீரியஸில் ஒரு பழைய பேட்டரி பேக் இருக்குது, அதில் வந்து மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஏஹெச்சை, அதாவது பேட்டரினுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அதிலே இன்னும் அடிஷ்னலாக பேக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஸோ இதை பற்றி ஒரு சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக ஒரு வீடியோவே பண்ணிடலாம் அப்படின்னு. இது வந்து பண்ணலாங்க, பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய நோக்கம் வந்து என்ன, மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டாக ஒரு தனியாக ஒரு பேட்டரி பேக் பண்ணுறது தான் வந்து நல்லது. ஏன்னா அது உங்களுடைய பழைய பேட்டரி பேக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ரொம்ப ஏஜ் அதிகமாகிட்டதுன்னா ஆல்ரெடி மைலேஜ் வரல அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து அந்த பேக்கை வந்து பிரித்து பண்ணுறீங்க அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அந்த பேக் வந்து அப்படியே விட்டுடுங்க, புதுசாக தனியாக ஒரு பேக் பண்ணிங்க, அந்த ரெண்டு பேக்கும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு பேக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெட் ஆகும்போது நீங்கள் அந்த பேக்கை வந்து ரீஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணுற பேரில் இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ பழைய பேட்டரிஸினுடைய பழைய செல்ஸ்லாம் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய செல்ஸை ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு பழைய பேக் ஒரு புது பேக் அப்படின்ற ஒரு இது வந்து உருவாகிடும். அப்படி உருவாகும் போது, சார்ஜ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா, பழைய செல்ஸ் எல்லாம் வந்து லேட்டாக தான் சார்ஜ் ஆகும். ஏன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால. உதாரணம் வந்து ஒரு 30 AH பேட்டரி நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் எல்லாமே ஒன்றா உள்ளே கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா, புதுசாக இருக்கக்கூடிய செல்ஸ்லாம் சீக்கிரமாக வந்து சார்ஜ் ஆகிடும், பழசாக இருக்கக்கூடிய செல்ஸ்லாம் வந்து லேட்டாக தான் சார்ஜ் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு என்ன காரணம்னா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த மின் தடை தான் காரணம், IR சொல்லக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, புது செல்ஸில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா, அது சீக்கிரமாக வந்து கரண்ட்டை உள்ளே எடுத்துக்கும், பவர் உள்ளே எடுத்து சீக்கிரமாக சேவ் பண்ணிக்கும். ஆனால் பழைய செல்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்துக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெப்பாசிட்டி ட்ராப்டாக இருக்கும். ஸோ உதாரணம் பார்த்திங்கன்னா, இப்போ 30 AH வந்து பார்த்திங்கன்னா 30 AH கரண்ட் வந்து இது சீக்கிரமாக எடுத்துடும். ஓகே, புது செல்ஸ் எல்லாமே வந்து ஆஃப் ஆஃப் த செல்ஸ், மீதி பாதி செல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 AH தான் வந்து எடுத்துருக்கும். அது வந்து அதனுடைய ரெசிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும். சரிங்களா, இப்போ சார்ஜ் ஆகிடுச்சு, இப்போ நீங்கள் ஓட்டிகிட்டு போகிறீங்க. ஓட்டிகிட்டு போகும்போது என்ன பண்ணும், எந்த பேக் வந்து கம்மியாக கெப்பாசிட்டி இருக்கோ அதுதான் வந்து சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகிடும். அப்போ 20 பேக் இருக்கக்கூடிய பழைய செல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகிடும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணுறதா இருந்தால் தனியாக பேக் பண்ணிங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ வேறு வழியே இல்லை, என்னுடைய பேக் வந்து மற்ற செல்ஸ்லாம் நல்லா இருக்குது, ஏதோ ஒரு குரூப் மட்டும் டேமேஜ் ஆகிடுச்சு, சடனாக மைலேஜ் ட்ராப் ஆகிடுச்சுன்னா அந்த பேக்கை வந்து ரீஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுதான் வந்து கொஞ்சம் லாபகரமானது. நான் கம்ப்ளீட்டாக மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுற பேரில் ஏஹெச்சை பழைய பேக்கில் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.